இஸ் அன்செட் பெயின், இரவாக நீ நிலவாக நான். எபிசோட் 182. ப்ரீவியஸ் எபிசோடில் கல்ப்ரிட் யாருன்னு அதை கண்டுபிடிச்சி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பினதை பார்த்தோம். ப்ளஸ் பார்வதிக்கு ஏற்பட்ட நிலைமையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை ஆதி பார்வதிக்கிட்ட சொல்லவும் முடியாமல், தனக்குள்ளே வச்சு மறைக்கவும் முடியாமல், கஷ்டப்பட்டு அவகிட்ட பேசினதை அவள் கேட்டுப்பாளா இல்லையா இன்றைக்கி எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஏபி டேல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னதான் பார்வதிக்கு ஆதி மேலே அளவு கடந்த நம்பிக்கை இருந்தாலும், இந்த விஷயத்தை ஆதி மறைக்கிறாருன்னு தெரிஞ்சா அவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? காலம்தான் பதில் சொல்லணும். ரைட்டர்ஸ் மைண்ட் வாய்ஸ், என்னப்பா லாஜிக்குது? குழந்தைங்க தான் ஊசிக்கு பயப்படணுமா? ஊசி குத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சால் நாமெல்லாம் பயப்படக்கூடாதா? ரீடர்ஸ் பீ லைக், பாவம் அந்த மனுஷன், நிம்மதியாக தூங்க கூட விட மாட்றீங்க, அப்படி என்னதான்ப்பா அவர் உங்களுக்கு பண்ணார்? ரைட்டர்ஸ் மைண்ட் வாய்ஸ், ஆஹா பார்வதி, இது வரைக்கும் பண்ண திருட்டு போன வேலை பத்தலையா? இனிதான் பண்ணி புதுசாக ப்ரூவ் பண்ணணுமா? Thank you.
ஃபில்டர்ஸ் மைண்ட் வாய்ஸ். அவங்க யார்? பார்வதி ஆதித்யாவாச்சே. அதான் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. பதில் சொல்லுங்க மிஸ்டர் ஆதித்யா. ரைட்டர்ஸ் மைண்ட் வாய்ஸ் அது எப்படியோ இன்னைக்கு சமாளிச்சிட்டாரு. இனி ஒவ்வொரு நாளும் இப்படி சமாளிக்க முடியுமா என்ன? ரீடர்ஸ் பி லைக் அப்படி அகிலாமாக்கு என்னதான்? ரைட்டர்ஸ் மைண்ட் வாய்ஸ். ஆமாம் ஷாம் ப்ரோ, கண்டுக்காமல் எஸ்கேப் ஆகிடுக்க. இல்லை இந்த புருஷனும் பொண்டாட்டியும் உங்களை வச்சு செஞ்சிடுவாங்க. ரைட்டர்ஸ் மைண்ட் வாய்ஸ். சும்மாவே ஆதி பார்வதியை தலையில் வச்சு தாங்குவார். இனி சொல்லவா வேணும்? Thank you.
ரைட்டர்ஸ் மைண்ட் வாய்ஸ் மிஸ்டர் ஆதித்யாவுக்கே சிம்பிளாக எஸ் இல்லையா? ரீடர்ஸ் பி லைக், என்ன இது வனஜா சத்தம் ஜாஸ்தியாக இருக்கே? ரீடர்ஸ் பி லைக், இந்த பார்வதி இருக்காளே திருந்தவே மாட்டா. நடை உடை பேச்சு எல்லாமே மாறினாலும் ஒரு சில விஷயம் எப்பயும் மாறாது. அதில் ஒன்று தான் பார்வதியோட குணம். அவளோட குணம்தானே அவளுக்கு அழகு. ரித்திகாவை நினச்சி கவலைப்படுறதா? இனி வனஜா நிலைமை தான் என்னாக போதும்? Thank you.
ஒரு வழியாக ரித்திகா தேவுக்கு மன்னிப்பு வழங்கியாச்சு. ஆமாம், அதையும் அவரோட சேலரி மட்டும் கேட்குறாரு. எனி எஸ்எஸ்? ரைட்டர்ஸ் மைண்ட் வாய்ஸ் ஆதி முடிவு பண்ணி அகிலாவும் பார்வதியும் சம்மதிச்சா போதுமா? காலம் நேரம் எல்லாம் கூடி வர வேண்டாமா? மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினச்சி தெய்வம் ஒன்று நடத்தினா பரவாயில்ல. நாம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் அந்த கடவுள் கரெக்டாக நடத்தி காட்டுவார். எந்த விஷயம் ஆதிக்கும் பார்வதிக்கும் கிடைக்காதுன்னு ஆதிக்கு தெரிஞ்சதோ அந்த விஷயத்த அவள் கனவுல கூட ஆசைப்படக்கூடாதுன்னு ஆதி நினைக்கிறாரு. ஆனால் அதே விஷயத்த ஆதி வாயால் கிடைக்கும்னு சொல்லி கேட்க ஆசைப்படுறான். Thank you.
பார்வதி கண்ணை பார்த்து இதுவரைக்கும் பொய்யே சொல்லாத ஆதி இன்னைக்கு அவ கண்ணை பார்த்து நடக்காதுன்னு தெரிஞ்சும் பொய்யான நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது உங்களுக்கும் எனக்கும் விட அதிகமாக வலிக்கிறது ஆதிக்கு தான். என்றோ அவன் கண்ட கனவு தண்ணீரில் போட்ட கோலமாய் கரைய அவளோ அக்கனவை மெய்ப்பிக்க விரும்புகிறாள். நடக்காதுன்னு தெரிஞ்சும் பார்வதி மனசில் ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு ஆதி நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி அவகிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? வாய் வார்த்தையாக சொல்கிறதையே பார்வதியால் ஏற்றுக்க முடியலையே. ஆனால் இதுதான் நிஜம்னு தெரிஞ்சா அவள் எப்படி அதை ஏற்றுக்குவா? ஆதி, பார்வதியோட உயிரா உண்மையா எதை சூஸ் பண்ண போகிறாரு? காத்திருந்து பா. வாட்சிங் வித் லவ், உங்களில் ஒருத்தி, உங்கள் அட்மின் கிரிஷ்.